நிறையா தீபாவளி வந்துருச்சு. இந்த வெடியை நிப்பாட்டு போ, அங்கே அங்கே வைக்காதீ, தெங்குன்னு வாங்கல. காலத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு ஊர் நாடி போயிடும். ஏய் ஏதோ ஏய் வெளிநாட்டுக்காரன் வேணா வெடி போடுறேன். என்னப்பா நாலு மூளைக்கு வைக்கிறிய? நாட வரையிறப்பா. ஆமாம், நான் டெல்லியிலேருந்துலாம் வந்திருக்கேன், அமைச்சரை விளத்து வந்திருக்கேன், எனக்கு வெடி ஓடுறி. வெடி ஓடுற காசுக்கு நாளை ஏழை வாழைக்கு நல்லது செய்யுங்க. எதுக்கு வெடி? யார் இதில் பெரியாள்? யாரும் பெரியாள் கிடையாது. அதிக மக்கள் சொந்தத்தை சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளோதான். உலகத்திலே பெரியாள்னா பெத்த தாய் தான். எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு பொம்பளையாள் இல்லைன்னா எம்கேஆர் கிடையாது. பெத்த தாய் தான் உலகத்தில் பெரியார். வெடி போட்ட உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போடுங்க போய். இது இதில் விழுகிற மாதிரி போடுங்கப்பா. இந்த இந்த சென்டரில் விழுகு. வாலிமா, வாலிம் கேட்கல, அந்தங்கன்னு உட்காருறியா? நல்லா கேட்க, எல்லாத்துக்கும் கேட்டு தேஞ்சிருக்கிறா. இது எந்த ஊர் தான்? ஜவராஜ் தாவாடா? தமிழ்நாடா? ஜவராஜ் தாவா? இந்திக்காரங்க தான் ஒன்றுமே புரியாமல் கேட்கன்னு உட்காந்துருப்பேன். யூடியூப் சேனல் வணக்கம். இங்கே நெருக்கி இடத்த மறைச்சிக்கிடுவாங்க. கொஞ்சம் நேரம் வெடி ஆப் ஆகிட்டேன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இன்றைக்கி வாங்க, உங்கள் வேலையை பாருங்கள் வாங்க. ஆ ஹலோ, இந்த நாடகத்தினை நாடக கலைக்குழுவின் சார்பாக வரையிருந்திருக்குள்ள எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது ஊர் சார்பின் ஊர் சார்பாகவும் நாடகம் நடத்தக்கூடிய சதீஷின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்த புதுக்குடியார்களும் சதீஷ்குமார் அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தி இந்த பாம்பாட்டி பட்டியில் இருக்கக்கூடிய அன்புறவுக்கு நன்றி. சைடில் ஒரு ஆள் யோசிக்காது, துண்டுக்கே எம்கேஆர் விட்டு பயப்படுறாரு. சட்டியை கழட்டி போட்டிருந்தாங்கன்னா தலை கடக்கு கடக்குன்னு உதஞ்சி. எக்கோ வை பங்காளி, நல்லா ஏற்றுங்க பங்காளி. டோட்டல் மைசெட்டுக்கார கூட இங்கே தானே இருக்கியா? அப்போ உங்கள் நோக்கத்துக்கு ஜென்ரேட்டில் டீசல் ஒத்துவேன். ஹலோ 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 ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி பாம்பாட்டி பட்டியில் உள்ள அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் என்னுடைய அருமை நல்ல சபை வணங்கி பாம்பாட்டி பட்டி கிராமத்தில் என் கட்டடக தழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி ஓடி வரும் தன்னே தானே நானே
வெளியூர்லிருந்து வருகிறது உள்ள என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த கைதட்டின ஆளு பூரா நாடகத்துக்கு வந்து அங்கிட்டு பூரா என்ன சேர்ப்பாங்க ஓனர் மாய்ங்களா கைதட்ட. தமிழன்ட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கமே இதுதான், இவன் மயிர்மையன் சொல்றது நம்ம தட்டு தான், அப்படித்தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாடகம் பார்க்க வர்றது லேஜன்னு நினைக்கிறேன், இவ்வளோ கூட்டம் சேர்ந்ததெல்லாம் லேஜா. ஒரு மாநாடு மாதிரி பாம்பாட்டிப்பட்டியில் கூட்டம் வந்திருக்கு, இதில் போகும்போதுதான் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறியோ, எத்தனை பேர் அடுத்த வண்டியை போய் சார்ஜ் பண்ணி பாய போறியோ தெரியல. இதில் ஓஜி வண்டியில் வந்தாளுங்க கைதுங்க, இப்பயே வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா ஓஜி வண்டியில் வர்றது பிரச்சனை கிடையாது, அந்த ஓஜி வண்டியில் லிஃப்ட்டு கேட்டு வரையான் பாரு நாடகத்துக்கு வர்ற வார்டு, அந்த ஏற்றிட்டு வந்தவன் என்ன சொன்னாலும் கேட்க, ஒன்றுக்கு இருக்கும்போது கைலியை பிடிச்சிக்கிடான்னு சொன்னாலும் பிடிக்கணும். பைக்கை விட்டு இறங்கி திடீர்னு நீர்க்கடுப்பு எடுத்துச்சுன்னா உட்காந்துருப்பேன் ஒரு மணி நேரம், இவன் கூட வந்தவன் எப்படியே நிற்பேன். இருந்துட்டீங்களா? ஏ என் ஜவுரித்தான் இருப்பேன், அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன். சிரட்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன், தண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவேன், புரட்டா பூச்சி சால் நான் ஊற்ற சொல்லுவேன். இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் இந்த கலையை பார்க்க வந்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு நைட்டு போக மாட்டேன், இந்த நேரத்தில் போய் தட்டினா பொண்டாட்டி மோத்தங்கம்மான்னு வைவாளே அந்த பத்தியா சிவப்பு சட்டை. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொம்பளையாளுகள்லாம் ஆத்தா இருக்கீங்களா? கூட ஒரு லைட்டு போட்டுக்கலாம், ஒண்ணுமே தெரியல. மக்கள் வந்து என்ன கார்வையில என்ன பார்வையில இருக்கான்னு தெரிஞ்சாத்தான் நடிக வந்து நடிக்க முடியும். தஞ்சாவூருக்கு அங்கிட்டலாம் லைட்டே கிடையாது, மூணு மணி நேரம் பேசிவிட்டேன், பேசினா ஒரு வயே சிரிக்கல. என்னன்னு பார்த்தா அவங்க ஊரா சோலாரில் வேலை பார்க்குறவங்க, சைனாக்காரன் ஜப்பானுக்காரன் எல்லாம் இருக்கேன், அதுக்குள்ளே இந்திக்காரன் இருக்கேன். ஒரு பயில கூப்பிட்டேன் இங்கே வாங்கிட்டேன், அப்புறம் தான் எனக்கு தெரியும் என்னன்னு. கேன்ட்டேன் கியா ஏ அவங்க ஹோட்டலில் வேற சேர்ந்துக்கிட்டு ஒரு மஜினும் புரிய மாட்டேங்குது. போய் ஒருத்தன் கேட்குறேன் வடியல் ஆம்லேட் எத்தனைக்கே பெஸ்கோ டோக்குலோ டோக்குலோ டோக்குலோன்றேன், டோக்குலாவா மொத்தா ஈரலவா என்னடா நாடு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்னா, இன்னும் வருங்காலத்தில் நம்ம டவுன் பஸ்ஸில் இந்திக்காரன் உட்காந்துக்கிறேன், நம்ம ஊரா பேஜாமல் இருக்க வேண்டியதான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அத்தனை பேரையும் தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து நீ புழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு பாசனை இருந்த குணம் யார்கிட்ட இருக்குன்னா என் தமிழன்ட்ட. ஆமா நீ கத்துனாப்புல நாட்டில் சைக் பண்ண போறாங்க, என்னத்த சொல்ல கருத்து சொல்றதுக்கெல்லாம் இப்ப வேலை கிடையாது. ஏதா நாடகத்துக்கு வந்தா நாலு ரப்பு ரப்புன்னு ஆடுனா
எவையம் கொண்டாட்டின்னு தெரியல, டான்ஸுக்கு போட்டிருக்கீங்க. அதை நான் லேஜவாஜா தடவினாலும் மருதம் பண்ணி ஜென்ட்ரிங் போட்டுருவேன். அந்த பிள்ளைய வச்ச குறி எடுக்காமல் பார்க்குறேன் மட்டும்தா. அன்னைக்கு அப்படித்தான் ஒத்த கண்ணை மூடிக்கிட்டே வந்து மைக்கில் முட்டி முண்டைக்கு என்னத்த செய்யுது. ஏதா யாருமே இதில் பெரிய ஆள் இல்லை என்னை பொறுத்தளவு. எங்கே இங்கே மக்களை சம்பாதிக்கிற ஆளே எங்கேயும் பொழைச்சிக்கலாம். அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்கல்ல, அங்கே எல்லா மாட்டுக்குமே காடு தர்றாங்களா? கிடையாது. நல்லா விளையாடுற மாட்டுக்கும் நல்ல மாடு ஓடி வீரருக்கும் தான் கார் தருவாங்க. அதே மாதிரி தான் நாடக கலை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கலையுமே மைசெட் அப்படித்தான். ப்ரோ என்ன என்னமே கவனிக்கலையே, ஒரே மதிக்குது. நீ ஒரு ஆள் நம்ம கஞ்சா வியாபாரி மாதிரி உட்காந்துருக்க. என்ன மைசெட் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதே மாதிரி கிராமத்தில் உள்ள எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் ஆயில ஒன்று சொல்கிறேன். உங்கள் கிராமத்துக்கு மைசெட்டு போட்ட வந்தாலும் சரி, கொட்டகை ஓட வந்தாலும் சரி, உங்கள் விசேஷத்துக்கு யாரும் வாகனம் ஓட்டி வந்த டிரைவராக இருந்தாலும் சரி, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. கேட்கறது இல்லை உண்மை. அதான் கல்யாண வீட்டில் பார்த்தா நீங்கள் வாட்டுக்கு ஒருத்தன் பொண்ணு சீர் வரிசை ஏற்றுக்கு தெரியுவேன், ஒருத்தன் மாப்பிள்ளை முன்னாடி போட்டாரு தெரியுவேன், கடைசியில் மைசெட்டு போடுற ஆளுக இலைய பார்த்த மணிக்க கூப்பிட மாட்டாங்களா? முத மைசெட்டு போகிற ஆளுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி பங்காளி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இதுவே இந்த திருகு திருகுறானே, நம்ம பிள்ளைய கொடுத்தா எப்படி இந்த ஃபோக்கஸ் லைட்டு எரியாட்ட பீஸை போட்டுருவேன். எல்லாம் உள்ளூர்காரங்களா? சரி, நீ தானே அந்த பழைய தொண்டு கொண்டு வந்தது? அவரே தான். உங்கள் ஐயா விட்டு கோமடம் இருந்தால் கொண்டு வா, போட்டு போகிறேன். ஏன்னா துண்டு போத்துறது பெருசு கிடையாது. என்னையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு அடையாளம் தெரியாது. முத நான் முடி வச்சுருந்தேன். ஆமாம், மசுருனால தானே ஆந்திராவுக்கு கரண்ட் கொடுத்தேன், பேசாமல் இரு. அதில் சில பேர் வந்து என்னை சொல்கிறது மசுர் இல்லையானே, அந்த மசுர் தான் உங்களுக்கு அழகுன்னு. அந்த மசுரை வச்சு என்ன பண்ண போகிறேன், அதை அழகிற கோயில் கோயில் மயிர் கோயிலுக்கு கொடுத்தாச்சு. இதை ஏன் எடுத்தோம்னு உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னா, மானாமரம் பக்கத்தில் உள்ள கள்ளிச்சேரி தான் எங்கள் ஊர். தாயமங்கலம் முத்துமாரி கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாரும், அந்த பாதையில் தான் எங்கள் ஊர் இருக்குது. நாடக கான்ட்ராக்டர் எம்கேஆர் ரொம்ப தூரம் போன வேகமாக வாழ்ந்தார். நான் ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தேன். அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு நல்லா சாம்பை போட்டு குளிச்சுட்டு மானாமதுரை ஸ்டாண்டில் வண்டியை போட்டதுக்கப்புறம் கொண்டை போட்டுக்கிறோம்னு விரித்து போட்டு இந்த கரும்பு கிளாஸ் இருக்கிற கண்ணாடி அதை போட்டுட்டு உங்களை பறந்து வந்தேன். தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு கிடாவட்டை போனவங்க ஒரு 10 கிலோவட்டம் நல்லா போத, நல்லா செவரொட்டிலாம் வதக்கி தின்றுருக்காங்க. நிறைய போதையில் என் கண்ணாடியில் பார்த்துருக்காங்க பின்னாடி, பொம்பளை மாதிரியே தெரிஞ்சிருக்கேன். மீசை இல்லாததுக்கு இந்த மசுருக்கு அவங்களாம் பேசிட்டு வர்றாங்க. செம்ம புகர்றான், மசுரை போடுறான், ஆள்ற அல்றால ஏய் பேண்ட்டு சட்டை போட்டுருக்கடா, இவ்வளோ விடக்கூடாதுனான்னு வெரைட்டி வந்துட்டாங்க. நான் இவங்களை பார்த்துக்கிட்டு வண்டி வேகமாக வருது, சைடில் பார்க்குறேன் பேசிட்டே வர்றேன். மானாமதுரை பாலத்தில் ஏறினேன் பாரு, இந்த 10 பேரும் சடக்குன்னு வந்து வண்டியை மறைச்சிக்கிட்டு என்னை எப்படி பாரு ஆம்பளையா ஏமாந்துட்டோமே. அப்போ 7 கிலோமீட்டர் பொம்பளை நினச்சி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் மசுறு வச்சா கூட கர்ப்பக்க காப்பாற்ற முடியாது ஆம்பளை. உண்மைதானத்தா? பொம்பளையால் சிரிக்கிறே, எத்தனை பேர் புருஷனுக்கு ஜோர் ஓடாமல் வந்தியோ. ஏன்னா அதுக்கு இல்லைன்னா நம்ம இல்லை. வீட்டுக்காரர் பூரா என்னத்தான் வேலை ஆக்குறாரு, கூலி வேலை தானே. கூலி வேலை போய் பார்த்துட்டு மேஸ்திரிட்ட காலில் விழுந்து ரத்தம் சிந்தி, ஒரு காலில் 7ஆம் நம்பரும் ஒரு காலில் 8ஆம் நம்பர் செருப்பு போட்டால் உழைக்கட்டும். நீங்கள் பொம்பளைய பூரா என்ன பண்ணுறீங்கன்னா, மகளிர் கூட்டம் போட்டு வர்றாள்கிட்ட பூரா லோனை வாங்கி வை, லோனை வாங்கி வை. லோனுக்காரன் வரும்போது கூட்டிகிட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துக்க, குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் பொம்பளைய பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துடக்கூடாது. எங்கள் ஊரில் ஒரு ஆள் பேண்ட் ஷர்ட்டை போட்டு நீட்டாக அப்படி கண்ணாடியை போட்டு வந்தேன். பொம்பளைய ஒரு அடியே லோன்காரன் மாதிரி தெரியுது, கேள்வி என்ன கம்பெனி கேரண்டி கேளு கேளு அப்படின்னு உடனே அவன்கிட்ட போய் கேட்டிருக்கேன், ஏப்பா நீ என்ன கம்பெனி லோனு கொடுக்க வந்திருக்கியா? அவன் அழுதுட்டான். ஏன்? நான் கருது வண்டி ஓனர்ரா, கருது இருக்க வந்தேன், வயக்காடு எப்படி இருக்குது ஈரமாக இருக்குன்னு பார்க்க வந்தவன். சித்திர இந்த உலகத்தில் அந்தளவுக்கு எனக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நாட்டில் பிரச்சனைனா, அரசாங்கம் அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. தாஜ்மஹால் கடையில் கடையை திறக்கத்தான் ஜீவாது, நீ உன் கடையை அடைச்சிட்டு வீட்டில் படுக்கணும்.
ரெண்டு மணி ஆனா பூரா பேருந்தா உழைச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தா இதுல சரக்கு ஓட்ட எங்க இருக்குன்னு கேக்குற ஆளுகள் நான் சொல்றேன். டீ குடிக்கும் போதே இப்படி இப்படி ஆடிட்டான்னா அவன்கிட்ட கேட்கலாம், ப்ரோ பிளாக்ல எங்க ஓட்டுறாங்க, அவன் கரெக்டா சொல்லுவேன். எப்படி நேரம் போங்க, இந்த ரெண்டு போஸ்ட் மரம் தெரியுதா, அதுக்கு நேரம் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு சீமக்கரவ தூர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஆள் கெந்திக்கிட்டு இருப்பேன், அவன் தான் ஓட்டுறான். ஒரு ஆள் அட்ரஸ் கேள்வி சொல்ல மாட்டேன், ஒரு கொத்தனார் முறிய வீடு என்ன முறிய அதெல்லாம் தெரியாதியா அப்படின்றேன். இதுல என்ன இருக்குன்னா சரக்கு அடிங்க, சரக்கு அடிக்கிறே உங்க காசு உங்க உடம்பு, ஆனால் தப்பு செஞ்சவன் விரைவில் திருந்தி ஆக வேண்டும். இன்னைக்கு மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரிலாம் அதிகமா பேசன்ட் படுத்து கிடக்காங்கன்னா இந்த குடினாலதான் உடலு வந்து போகும். பொம்பளை ஆளுகள்லாம் ஆத்தா வீட்டுக்காரர் குடிக்கிறாரு மேலு வலிக்கு தான் குடிக்கிறாருன்னு நீ ஊத்தி கொடு, மேலு வலிக்கு குடிக்கிறாருன்னு புரிஞ்ச வந்தவனையே சிக்கனை பொறிச்சு கொடு, ஆம்பளைட்ட போட்டு கொடு, அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் சொல்ற மாதிரி எல்லாரும் செய்யுங்க பொம்பளை ஆளுக, அதுக்கப்புறம் எந்த புருஷனும் குடிக்க மாட்டாப்புல. புரிஞ்சு ஆப்ப அடிச்சுட்டு ஒயின் ஷாப்லேருந்து வந்தா நீ ஒரு புள்ள சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துரு, அப்பதான் வசதியா இருக்கு. ஆமா அவன் என்னடி ஓத்தாண்டா நீ என்னடா கொம்மாண்டு பிள்ளைய ஊற எம்மா எம்மா என்ன இந்த கூட்டத்தில் இருக்க என் தாய்மார் ஊற உங்க வீட்டுக்காரர் பேரை சொல்ல மாட்டீங்களா சொல்லுவாங்க. எங்க அம்மா எல்லாம் எங்க அப்பா வேற சொல்லாது, யாரு வந்தாலும் என்னைய கூப்பிடும் எங்க அப்பாவா எங்க அம்மா, ஏ ராதாப்பா என் பேர் ராதாகிருஷ்ணே, ஏ ராதாப்பா யாரோ உங்களை தேடி வந்திருக்கா என்னன்னு கேளுங்க, அந்த மாடை அவுத்துட்டு போதும், ஏ ராதாப்பா பிடிச்சி கட்டுங்க, எங்க அம்மா அப்படித்தான் சொன்னுச்சு, எங்க அப்பத்தாவும் அப்படித்தான் சொன்னுச்சு, இப்போ உள்ள பொம்பளைய உரம் புருஷனே அடாடாடா எப்படி பேர் வைக்கிறேன், ஏ புச்சு ஏ புச்சு யாரு புருஷனை பொண்டாட்டி கூப்பிடுது, ஏ புச்சு அவன் சொல்லுடி சுச்சு. இது எப்பன்னா அந்த கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாளைக்குள்ள இந்த கல்யாணம் பண்ணவன சில பேர் அடாடாடாடாடா என்னத்த சொல்ல, அந்த கல்யாணம் பண்ணி ஒரு மூணு நாளைக்கு எவன் புதுமா அப்படின்னு கண்டுபிடிச்சு போடலாம். அந்த சீர்வரிசை கொடுத்த அந்த பைக்கில் ஏ தொடச்சு கிடச்சி அவன் ஷார்ட் பண்ணி கண்ணாடியை போட்டு பொண்டாட்டி சீட்டு இந்த தண்டி கிடக்கு பைக்கில் இப்படி உட்கார மாட்டாங்க. புருஷன் அப்படி கட்டி பிடிச்சோடனே அவன் சொல்லுவேன், ஏய் கழுத ஒரு மாதிரியா இருக்கு, அவன் உடனே ஏய் விடுறி கிளச்ச பிடிக்கணும் முடியும் போங்க, நீங்க போங்க என்ன எப்ப கல்யாணம் ஆன அந்த பத்து நாள் அந்த டைம் பொண்டாட்டியை நிமிர விட மாட்டேன் குனிய விட மாட்டேன், காப்பி போடும் இவன் போய் டீ தூளை போட்டுக்கிட்டு இருப்பேன், ஏ அங்கிட்டு போங்க நான் கலக்குவேன், என்னத்த துணி துவைக்கும் இவன் போய் பாவாடையை துவைச்சிக்கிட்டு இருப்பேன், ஏ நான் பாவாடையை துவைப்பேன், ஏய் அசிங்கம்ங்க என்ன அசிங்க மயிரை போடுங்க அசிங்க ஓடி எல்லாம் பண்ணுவேன் பத்து நாள். சரி இந்த ஒரு மாதம் ஆச்சுன்னா புரிசியன் ஹாலில் படுத்து கிடப்பேன், பொண்டாட்டி மொட்டை மாடியில் அவன் அப்பன்ட்ட போன் அடிக்க நாட வேணாம் அன்புக்கு ரொம்ப நன்றி, குத்தி விட்டு ஓட்ட ஓட்டு போவ அதுக்கு நான் 20,000 செலவழிச்சுட்டு இருக்கணுமா, நன்றி நன்றி, 20 ரூபாய்க்கு 20,000 செலவழிச்சு அம்பளிப்பு கொடுக்கறது கையில கொடுத்தாத்தே அன்பு, சும்மா சட்டையில குத்துறேன் இந்த அதுல குத்துறேன் அப்படின்னா மொத்தத்துல என்னைய குத்தி விட்டு போயிடுவேன், ஏன்னா காசு இப்போ நான் வாங்கும் போது கவனமாக வாங்குவேன். ஏ 2000 வந்த புதுசு ஒரு ஆள் சரியான போதையில் வந்து எம்கேஆர் 2000 ரூபா நீ நடிச்சுக்கிட்டே இருக்க உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஏ 2000 ரூபா பெரிய விஷயம்டா, நீ நல்லா இருக்கணும் உன் புண்டாட்டிக்கு ரெட்டபுள்ள பறக்கணும் உன் ஆடு மாடுலாம் நல்லா இருக்கும் உன் வீடு கார வீடா இருக்குன்னு நான் வாழ்த்து பேசிட்டு நோட்டை பிரிக்கிறேன் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு, ஹலோ ப்ரோ கிழிஞ்சிருக்குன்றேன் பொத்துடா எல்லா பேங்கலையும் மாத்த மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா மாத்துறதுக்கு வழி தெரியாம நாடகக்காரன் கிளச்சிட்டேன் இழிச்சாப்பேன், அதனால ஒரு சாங் பாடுவோமா கொஞ்சம் வாலிமோ இங்க பங்காளி எ கோச் ஒரு செகண்டா, ஹலோ 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 ஹலோ, ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அதமே 5 வேற வேலைக்கு வச்சிருந்தேன் 4 மரசு நின்று வச்சிருந்தேன் மணப்பாறையிலிருந்து மெயின் ரோட்டில் நல்ல இடம்
முப்பதைய கிரமிக்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டாலும் வருஷ வருஷம் நகை 5000-6000 பவனுக்கு கூடுதுன்னு ஒரு 300 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். ஐபோன் 2.5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். பகல்ல இருந்து சாயந்திரம் வரைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சொத்துவத்தை காப்பாத்த 10 பேருக்கு டெய்லி சரக்கு வாங்கி கொடுத்து பாடிக்காடா கூட்டி வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு, என்ன செய்யறதுன்னு கரூர்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அப்படி போடுங்க. ஆடா அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. ஆடா அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து அம்பரு செம்பரு ஆடு வச்சிருந்து எண்ணி பார்க்கல. அண்ணா உண்டாவை அண்ணா அழகு வச்சு குடிச்சு போட்டேன். எல்லாத்தையும் அழகு வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி செய்யின வந்து கூட்டு சேர்ந்து அடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கூழு சவித்து பட்ட தண்ணிய அடிச்சு போட்டேன். எல்லாமே குடிச்ச பெண்ணை உடலத்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பெண்ணே அடகு வச்சு குடிச்ச துண்டு, 100 நாள் காசை வச்சு கொண்டு சேர்ந்து அடிச்ச துண்டு, 100 நாள் காசை வச்சு குத்து கண்ட அடிச்ச துண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டுங்க சொல்லி வச்ச வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழலாம். சில பேர் சொல்லுவாங்க 7 பிறவி இருக்குன்னு.
அப்படி சொல்ற ஆளுகள் அலுவாக நாராயணன் உள்ள வாங்க. எதுக்கு ஏழு வயது சொல்ற ஆளுகள் உள்ள வாங்க. இந்த பிறவியோடு இனிமேல் நம்ம எல்லாம் மனுஷனாக பிறக்க போறது கிடையாது. இது நிறைய ஞானம் உள்ள ஆளுக நல்ல வாட்டு படிக்கிறேன்னு மனசுக்குள்ள நினைப்பீங்க. ஆனா லைட்டா நினைச்சிட்டு வந்த ஆளு இந்த பாட்டை என்ன மயத்துக்குமே பாண்டானே ஓத்தம பணம் வச்சாலும் மேடம் கடைக்கு என்னவா கதை கதை இந்த இன்னர் பட்டி ஏத்துவாங்களே இந்த பெட்டி ஏத்தி வேற ஒண்ணு. ஏன்னா மைசஸ் இவ்வளவு அவுட்ருல போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த காத்து அடிக்க இன்னரை கவனிக்கணும். நீங்க சொன்னா கேட்கக்கூடிய மைசஸ் எங்களை ஆண்டவன். உண்மையிலே எல்லா பேருமே வண்டி ஓட்டும் போது ஒழுங்கா ஓட்டுறாங்க. சில பேர் நூறுல போயிட்டு பிரேக் எங்கன்னு பின்னாடி இருக்க கேட்க நூறாண்டு காலம் இந்த குடிய விட்டு நீங்க பொண்டாட்டி பிள்ளை எத்ததாய் தப்போடு பழைய நண்பரோடு சந்தோஷமா இருக்கணும். மேட மேடைக்கு இந்த பாட்ட பாடிக்கிறேனே. ஒரு உள்ளே அந்த பாட்டை கவனிக்கல கைதட்டல. தம்பி 500 வாங்குறாய். நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக தரகம்பட்டி ராஜன் மருத்துவமனையில் மருத்துவமனையில் வேலை ஆகிறாப்லயா என்ன தரகம்பட்டி ராஜன் மருத்துவமனையில் டி முருகேஜன் பாம்பாட்டி பட்டி என் அன்பு உறவு சார்பாக 501 நல்ல இதயத்துக்கு நன்றி. பையம்பட்டியா பையம்பட்டி மதிப்பு கூறிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கயா. ஏப்பா இந்த கூட்டத்தில் வர ஜனம் போனோம் ஒரு 8 ஸ்டேஷனுக்கு போயிட்டு வா. ஐயா லத்தி இருக்காயா? எதுக்கு 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 லத்தி? உள்ள ஒரு ஆள் படத்து கிடைக்காம அடிக்கட்டும். ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா நம்ம எல்லாரும் நினைக்கிறேன் காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்க வண்டியை மறிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா அவதாரம் போடுறாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்க்கு 10,000 போடுறாங்க. ஏன் செய்யற செய்யக்கூடாது? உங்க வண்டிக்கு தேவையான அத்தனை ஆதாரத்தோடு தலைக்கவசத்தோடு மது வருந்தாம வாகனம் ஓட்டுங்க. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்த அளவுக்கு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள். நம்ம யாரு பயப்படணும்? அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு போறவன் ஏமா போயிருக்கும். இந்த ஹெல்மெட் இல்லாம ஒரு ஆளை மணப்பாறை 5 ஆண்டுக்கு முன்னாடியே போலீஸ்கார புடிச்சிட்டாங்கன்னா அவன் 500 கட்டிவிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், போன வேலையும் பார்க்க மாட்டேன். அவன் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்று போலீஸ் வேலை வரும். யாரு போனாலும் கை சாட காட்டுவேன். மணப்பாறை போலீஸ் ஆமையா 500 அப்படியே நான் நாலப்பனா வைக்கிறேன். எங்க அத்தை வீடு இருக்குன்னு வண்டி ஆஃப் பண்ணிருக்கேன். அடுத்து ஒரு ஆள் 50 வந்தேன். அதே ஆள் போலீஸா? ஐயா 100 தானே வச்சிருக்கோம் திரும்பி. அடுத்து ஒரு ஆள் கொண்டாடி பிரசோ 100 வந்திருக்கேன். இவன் உட்கார்ந்துட்டு ப்ரோ ப்ரோன்னு கேட்டிருக்கேன். போய் திரும்பி ப்ரோ ஒன்றரை லட்சம் இதுல சில்லு கேமராவா? ஹாய் ப்ரோ.
காய்கறி கடை கமிஷன் மண்டி வையம்பட்டி. இந்த சிட்டை எங்கன்னு பாருங்க எங்கிட்ட. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பயம்ன்றதே கிடையாது. நம்ம மாட்டுக்கு போறோம், வண்டியில ஓட்டுறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. உங்க உயிர்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் மருத்துவமனையில காப்பாத்திடுவாங்க. ஒரு கால் இல்லாட்டாலும் கட்ட கால ஓட்டு நடந்துடலாம். ஆனால் தலையிலே அடிபட்டால் ரத்தம் மட்டும் லேசா வந்துச்சுன்னா காப்பாத்த முடியாது. அன்னைக்கெல்லாம் நடந்த உண்மையான சம்பவம், மயன் பைக்கில் போய் இறந்து போனேன். அந்த தாய் அழுகுது. எப்படி அழுகுதுன்னா, ஐயா உன்னே மாதிரி வண்டி ஓட்ட முடியாது ஐயா, ரெண்டு கையை விட்டு போவையா, இப்போ எங்களை கையை விட்டு போயிட்டே ஐயா, இது ஒப்பா ரெண்டு கையை விட்டு ஓட்டுவானா இப்போ கையை விட்டு போயிட்டாங்க. இதே அந்த உலக இது வரல. பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் பிள்ளைகளை தயவு செஞ்சு நம்பாது. இன்னைக்கு அன்பாலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கதை உண்டு. யாரு நூத்துக்கு பத்து பேர் தான் தாய் தகப்பன ஊத்திரிய கஞ்சி. எத்தனை பேர் வெறுத்து இன்னைக்கு தெருக்கல்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் படுத்து கிடக்காங்க. இன்னைக்கு ஆடு மாடு நிலைமை தான் பெத்த தாய் தகப்பன நிலைமை. இந்த ஆடு என்ன பண்ணு தெரியுமா, ஒரு குட்டி போடும், அந்த குட்டி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கடாதவி சென்னையாயிரம். அதே முன்னாடி போட்ட குட்டி பக்கத்துல வரும்போது அதே தாய் ஆடு முட்டி தள்ளும். அந்த மாதிரி இன்னைக்கு மனுஷனுக்கு வந்துருச்சு. தாய் தகப்பன் அத்தனை பேர்த்தையும் சொல்றேன், உங்க இந்த பிறவியில எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சேமிச்சு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. பிள்ளைக்கு சேர்க்கிறேன், பேரனுக்கு சேர்க்கிறேன் சொன்னா உன்னைய கொண்டு போய் சேர்த்துறாங்க. சொல்லுவார் லைன் மாத்திராவில ஈப்பில இருந்து வந்துட்டாங்களா, கைதட்டலாம். ஏன் நான் செய்யறதுனால நான் சொல்லத்தையும் செய்வேன். என்ன யாரும் எங்க கேட்க முடியாது, திருப்பி பதில் கொடுப்பேன். உங்க இந்த கூட்டத்துல எனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு வீடு இல்ல சொன்னா இந்த எம்கேஆர் என்னால சொல்ல முடியும், காப்பாத்த முடியும். காரணம், இந்த நாட கலையும் அசைக்க முடியாத உலகத்துல அதிக சொந்தங்களை பெற்றவன் எம்கேஆர். எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ராதாகிருஷ்ணன் ஆடி டிச்சிங் திருப்பூர் ஆடி டிராக்டர் பாம்பாடிப்பட்டி குழந்தைவேல் அன்பு சார்பாக 500 ரூபாய். நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு விஷயம், ஏன் மேடையில இதை சொல்றேன்னா, இப்ப உள்ள இளைஞர்கள் ஒரு உதாரணமா இருக்கு. நாடகத்துல என்னைய மாதிரி யாரும் சம்பாரிச்சது கிடையாது. என் சம்பளம் யாருமே வாங்கினது கிடையாது இது வரைக்கும். ஒரு நாளைக்கு 25,000 என் சம்பளம், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க படம் பேசாம. ஆனால் நான் என் குடும்பம் இது மட்டும் நினைச்சு வாழ்ந்திருந்தா, நான் வர்ற காரு உங்க ஊர்ல வர்ற வந்து இறங்கின காரு 1.5 கோடிக்கு இருக்கும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. இந்த பிறவில நான் ஆரம்பத்துல இந்த பப்புன்னு போடும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வறுமையில இருந்தனோ, அந்த வறுமையில இருக்கக்கூடிய குடும்பத்தை பூரா பார்த்து உதவி செய்து. இன்னும் பிறக்க போறது கிடையாது, நிரந்தரம் இல்ல இந்த வாழ்க்கையே, நிரந்தரம் இல்ல. அப்படித்தானே ஒருத்தர் செஞ்சாரு. அவரை எல்லாருமே நம்ம சொன்னா தண்ணியை போட்டு பேசுவாரு. உலகம்லாம் வீங்கி இருக்கணும். கேப்டன் விஜயகாந்த் ஐயா கொண்டு விட்டு இன்னைக்கு எல்லாரும் கண்ணீர் வருகிறேன். நல்லவர்களை தொடர்ந்து இந்த தமிழக மக்கள் இழந்து கொண்டிருக்கீங்க. இதுல இருந்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் நல்லது செய்யறவே அதிக நாள் இருக்க மாட்டேன். ஒரு காலத்துல நான் பெரிய குடியா இருந்தேன், மேடைக்கு உள்ள ஊருக்கார கட்டி கொடுக்க லேட்டாயி போச்சுன்னா நாடகத்தை கெடுத்தே வருவேன். அவ்வளவு ஒரு மோசமான ஆள். என்ன வெரி குட், நல்ல வீடியோ எடு, நாளைக்கு பாப்பேன். இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி குடிய வெளியே அதனாலதான் நான் சொல்றேன், என் அண்ணன் தம்பி எல்லாம் நீங்க நல்லா இருக்கா. ஏன்னா
இனிமேல் எனக்கு உங்களை விட்டா உறவுன்னு சொல்ல யாரு? எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருக்காரு. இம்புட்டும் பேசுறேன், ஒரு மேடையில் அப்படியே பேசிக்கிறேன், இவ்வளவு கருத்துக்கள் சொல்றேன், அதை சொல்றேன். காலையில ஒரு ஆள் வந்து கை கொடுத்து, நீ நல்லா இருக்கியா, 100 வருஷம் நல்லா இருக்காரு. நான் உடனே ரொம்ப நன்றி அண்ணே, உன் நாடகம் எங்கே ஓட்டாலும் நான் வருவேன், பொண்டாட்டியம் பிள்ளை மருமக மருமே எல்லாருமே உன் ரசிகர் தாயான்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். உன்னே மாதிரி எவனும் பெட்டி வாசிக்க முடியாது. அப்போ வர்ற நாடகத்துக்குற நேரம் ஓதல வந்திருக்கேன். அதனால தென்பாண்டி அப்படியா தென்பாண்டி ராமேஸ்வர பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வம் தந்த அத்துல் கலா உலக நாட்டுக்கு பயம் காட்டின ஒரு தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம். நாம் பிறந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது அத்தனை பேருக்குமே பெருமை. இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் தெரியல. அப்துல் கலாம் அப்துல் கலாம் பேக்கர்ல என்ன வடை சுடுவார்? நல்ல மனுஷன் பூரா நாட்டில் இறந்தவனாங்க. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, நீ தர்மம் பண்ணி இறக்கப்பட்டேன்னா நம்மெல்லாம் இருக்க முடியாது. இந்த வட்டிக்கு வர்ற ஆளுகிட்ட மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம், பணக்காரவங்கள்ட்ட 100க்கு 10 பைசா 15 பைசா கூட வாங்குங்கய்யா,
ஏலவாலைய கஷ்டப்படும் போது கேட்டா ஒரு ரூபாய் அந்த ரெண்டு ரூபாய் அந்த வட்டி கொடுங்க. இன்னைக்கு கடன்னால எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலைக்கு நேரம். எங்க ஊர்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன கருத்து விட்டாங்க. செம்பரி ஆடு மேய்ச்சி காட்டுல பாட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கஞ்சியை குடிச்சு குடிச்சு அதுல ரெண்டு பேரும் மெட்ராஸுக்காரன் வந்தவன் கருத்து விட்டேன். ஏய் என்னடா செம்பரி ஆடு மேய்க்கிற, செம்பரி ஆடு மேய்க்கிறேன் என்ன ஒண்ணு சொல்ற, அதே எனக்கு கஞ்சி ஊத்துது போடா பேப்பல. ஆடு வெயில மேய்க்கும் போது நீ கிறங்கி போயிருவ, மழை வேயும் ஆளுக்கு ஆட்டுக்கு வந்து காண வரும், சீக்கு வரும், ஊசி செலவு இருக்கு தேவையே இல்லை. உன்னை ஆடு மேய்க்கிறேன் கேட்டேன், அப்ப நான் என்ன செய்யறது? ஒராத்தி வீடா வித்து விட்டு வட்டிக்கு விடு. ரெண்டு வயசா விட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இவன் ஆஜியில இருந்த 200 ரூபாய் வித்துக்கிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் காஜி வச்சிருந்தேன். பழிச்சு மானாமதர் லைன்ல 2 ரூபாய்க்கு விட்டேன், வட்டிக்கு நூத்துக்கு 2 ரூபாய்க்கு விட்டேன். அதுல ரெண்டு பேர் வந்தேன், எவ்வளவு வட்டி விடுற? 2 ரூபா நூத்துக்கு மாதிரியில 5 வயசாவுக்கு அலையறாங்க. இத பூரா வாங்கி மதுரைக்கு விட்டார். இன்னும் ஒரு ஆள் வந்த மியூசியம் கீசியமா, என்ன வட்டி விடுறியாம்ல, என்ன எங்க விட்டுருக்க? மதுரையில 105 மெட்ராஸ் 10 பைசாவுக்கு அலையறாங்க. உடனே 10 பைசாவுக்கு 100க்கு 10 பைசாவுக்கு ஒரு ஆள் ஆடிக்காரில் வந்தேன், எல்லா காசையும் கரெக்ட் பண்றது. ஆடிக்காரில் வந்து இங்கே முனியசாமி ஆடு மேய்க்கிறவர் யாரு? ஐயா நான் தாங்க. வட்டிக்கு வர்றீங்களா? ஆமாங்க. எவ்வளவு வருது? மாசம் மாசம் ஓரளவுக்கு வருதியா? எவ்வளவு வச்சிருக்க? மொத்தமா சேர்த்து ஒரு 13 லட்சம் வச்சிருக்கியா? அப்படியா? 13 லட்சம் என்ட கொடு. ஒரே வருஷம் 50 லட்சம் தர்றேன், கோடி சொல்றேன். அம்புட்டியும் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தேன். இவன் ஆடிக்காரில் வந்தவன் போய் சுவிட்சா பண்ணி வச்சு படுத்துட்டு, இவனும் சுவிட்சா பண்ணி வச்சுட்டு சுடுகாட்டுல படுத்துறேன். அதனால எல்லாருமே இருக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு. ஆமா, அந்த உலகத்துல நல்லவேன்னு சொல்லி ஒரு பேர் எடுத்துட்டு இருக்கணும். அதனால இன்னைக்கு செத்தது கூட தூக்க வர மாட்டேன். எல்லா இடத்துலயுமே அந்த சிரமம் இருக்கு. வயக்காட்டு சுடுகாடு இருக்கும், இப்பதான் வண்டி இந்த வயக்காட்டு சுடுகாடு இருக்கும். கம்மா கரையிலே போகணும்னு சுடுகாடே 3 கிலோமீட்டர் இருக்கும். தூக்குறதுக்கு 1 வயம் வர மாட்டேன். ஒரு ஊர்ல நடந்த சம்பவம், ஊர் நாட்டாம கூப்பிட்டாரு. என்ன என்ன ஊர் நாட்டாம கூப்பிட்டு, எப்பா இங்க வாங்க, ஒரு 4 இளவட்ட மாடா, இந்த கிளவி எப்படியாவது சுடுகாட்டு கொண்டு வந்துருங்க, நாங்க நடந்து வரோம்னு ஊரே போயிருச்சு. சரி, இவங்க 4 பேரும் நல்லா சரக்கா சாப்பிட்டு நிறைய போத பாடைய தூக்கிட்டாங்க. மழை வேற வயக்காட்டுல ஓறேன், ஒருத்தன் தெற்க ஓறேன், ஒருத்தன் வடக்க ஓறேன். ஒரு வழியா கிளவிய கொண்டு போய் வயக்காட்டுல போட்டு செகதியில பிரட்டி என்ன மயத்துக்கு கொண்டு வந்தியா? இல்ல ஒரு ஆப்பு வச்சிருந்தா வேற ஒண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு பாக்குறதுக்கான. சரி, அது வேணா நீங்க இருக்கிறாங்க உண்மையிலேயே நல்ல மனுஷன். வரதட்சணை கேட்பவள் ஆம்பளை இல்லை, இது ஒரு
கிடையாது. இன்னைக்கு 37-38 வயசு வரைக்கும் மண்டை பொறிஞ்சு போய் கிடக்கு, இவனுக்கு பொண்ணு கிடைக்கல. கடைசி வரைக்கும் அவன் கையிலுக்குள்ள நீக்குற படம் பார்த்துக்கிட்டு போய் போற போக்கில் ரோட்டு கீழே இறங்கி மண்டி ஓடுக்கிட்டு செருப்படுத்து தலையில அடிச்சுக்கிறீங்க. பொண்ணு கிடைக்கலப்பா, உண்மையா இல்லையா? உண்மைதான். நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்களேன், வெளிநாடுகள் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா எடுத்துக்கோங்க, அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன். ஜப்பான் நாட்டுக்காரன் பார்த்தா முடித்தா இருக்கேன், நம்ம வளர்க்குற பிராயல கோழி மாதிரி முடித்தா இருக்கேன். அவன் என்னென்னமோ மிஷினை கண்டுபிடிக்கிறேன், என்னென்னமோ பண்றாங்க. அவனுடைய நாட்டையும் தராதரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நம்ம நாடு வல்லரசு நாடுதான், உண்மைதான். ஆனா இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில 5 மணிக்கு எல்லாம் பல்ல வளர்க்காம டீங்கல்ல உட்காந்து பேப்பரை இப்படி விரிச்சு பாரு. பொண்டாட்டி சமைக்கதால் புருஷன் கழுத்தை நெறித்து கொலை, தாலியாத்து புட்டியான், துடைய கடிச்சு புட்டியான், மயத்தை புடுங்கி புட்டியான், 80 வயசு கிழவன், 13 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை எங்க இருக்கு? ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்ப்பு, யாரு என்ன தவறு பண்ணினாலும் நடு ரோட்ல வச்சு என்னைக்கு சுடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு நிம்மதி பதிப்பு. யாரு கேக்குறா இன்னைக்கு? ஆனா தமிழ்நாடு லேசா சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்துல நம்பர் ஒன், உலக நாடு பூரா மிரண்டு உருண்டேன், செய்வனை வைக்கிறதுல நம்பர் ஒன். அப்படி போடு, கருப்பனை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டேன். இந்த கருப்பே எங்கே பிறந்துச்சு? கருப்பன்லாம் தமிழகத்துல எப்படி உருவாச்சு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கருப்பனை கொண்டு வந்து பாம்பாட்டி பட்டியல நிப்பாட்டிட்டு நோட்டீஸ படிப்போம். எக்கோ வச்சு ஏத்துங்க. ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடே வழிகொண்டே மலையாள நாட்டுல பட்டு குறி வாழ்ந்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிச்சுரா
திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் முகவனூர் வடக்கு கிராமம் பாம்பாட்டி பட்டியில் அமைந்து அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பாம்பலம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு நடந்து முடிந்த கும்பாஜவலாய் முன்னிட்டு 24வது மண்டபப்படியை முன்னிட்டு இந்நாடகம் நடைபெறும். காண எல்லாரும் துமு துமு என்று வருக 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 துமு துமுனு தான் வந்திருக்கிறாங்க. ஹலோ, தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான முறையிலே அமைத்துள்ள இந்த பழக மேடையை ஆட்டி அசைக்கும் நாடகமா வரதமணி ஒரு ஆளே டம்மு டம்னு கொஞ்சம் உடச்சுக்கிறோம். சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதே மரிசையாக நடைபெறும். நடிமிச வேந்தன், நடிமிச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறை மண் கண்டெடுத்த ஜி எஸ் தமேந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கும். கொஞ்சமல்லி பேச ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனிய பாணிய வகுத்தரும் அன்பு சகோதரி, எங்கள் துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ, எல்லாரும் நினைப்பிய வள்ளி எம்ஏ படிச்சிருக்கேன், ஆத்தாப்ப இன்ஜில் எம்ஏ எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பேச்சுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்
ஒரு திறமையான கலைஞர். ஏன்னா ரசிகரை ஈர்ப்பது வந்து எல்லாராலும் முடியாது. ஆனால் வந்திருக்கின்ற கழகப்பிரியன் மிக திறமையான ஒரு நாரதரத்தை இங்கே கூட்டு வந்திருக்கீங்க. எனது அன்பு சகோதரர் காரக்குடி மண் கண்டெடுத்த ஜிஎன் ரவி பிரசாத் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசையமுது நாடக உலகத்திலே வருவதற்கு முன்பாக ஆசிரியர் பெருந்தகையாக இருந்து இவர் சொல்லிக் கொடுத்த மாணவி மாணவர்கள்லாம் இன்றைக்கு பெருங்கொண்ட துறையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பு தம்பி, தம்பி எல்லா பெட்டிக்காரும் நான் பேர் சொன்னவனே பாடுவாங்க, நீங்க வாசிங்க, ஆனா நான் சொல்ற பாட்டு தான் வாசிக்கணும். தகிமி தந்தான் அந்த பாட்டு தெரியுமா? தெரிஞ்ச அளவுக்கு வாசி. அவங்க புடிச்சுக்கிட்டாங்கன்னா கை தட்டுவாங்க. நீ ஒரு வண்டியை புடிச்சு தனியா வீட்டுக்கு போயிரு. எப்படி தலையில தூக்கி வச்சுட்டே போயிடலாமா? தலையில தூக்க முடியாது. என் அன்பு தம்பி எஸ் எஸ் கலைமணி அவர்கள் ஆறு மணியம் பின்பாடு. எப்பா என்ன பாடி நீ புலஞ்சுக்கிற விட அதே மாதிரி நீ கத்த கலையே பிறர்கிட்ட சொல்லிக் கொடுத்தவன் தான் உண்மையில புனிதமான மனிதன். நல்லா சொல்லிக் கொடுப்பான். ஆண்டவனோட அனுகிரகத்தால நல்லா நேரம் சிறப்பா பண்ணிடுவான். யார் சிஜியன்? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையடி குமரன் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் எனது அன்பு சகோதரன். இந்த பகுதியில் எந்த நாடகம் நடந்தாலும் நாங்கள்லாம் போன் எடுக்க முடியல. ஒரு நாளைக்கு 700 போன் 800 போன் வருது. ஒரு சின்ன பையன் போன் அடிச்சுட்டு 1 மணிக்கு சோக்கு சொல்லுன்றேன். ஏ இதுவரால மாப்பிள்ள படக்குன்னு காரில் வரும்போது ஒரு ஆள் போன் அடிச்சு நீனா மனுஷன் தானடா, நீ என்னடா பெரிய மனுஷன் பெரிய பப்புன்னு மைத்தை புடுங்கினா ஆய் உயிண்டேன். ஏ ஏன் நீ வயிறு என்னேன்ட்டேன். ஏ ஒரு மாதமாக போன் அடிக்கிறேன், போனே எடுக்க மாட்டேன், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், நீ எம்கேன்னா அவ்வளோ பெரிய ஆளான்ட்டேன். சரி சொல்லுனே, எதுவும் உதவி வேணுமா நாடகத்துக்கு வருமானு கேட்டேன். அதுக்காக சொன்னேன் ஓ நம்பரான்னு செக் பண்ணி வயிடா போனேன். இதுக்கெல்லாம் போனா அதுக்கு அடுத்தபடியாக
மிருதங்க சக்க என்ன வடிவேல் கதை மாதிரியே இருக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி மருவா கோடகிடு குமரன் எனது அன்பு அண்ணன் மணப்பாறை மண்ணில் வசித்தாலும் வசத்துக்குரிய அமயபுரத்தைச் சேர்ந்த என் அன்பு அண்ணன் எங்களது ஜே எம் மணிவண்ணன் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி ராபர்ட் மணப்பாற ராபர்ட் தம்பி அம்பலி கொடுத்திருக்கார். நன்றி நன்றி. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எம்கேஆர் ரசிகர் திருச்சி மாவட்டம் கோலார்பட்டி அங்கிருந்து வந்திருக்காங்க. கோலார்பட்டி நண்பர்களுக்கு குழு என் அன்பு உறவுகளுக்கெல்லாம் நன்றி 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 நன்றி.
கட்டையம்பட்டி சதீஸ் அவர்கள் இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக அமர்ந்திருக்கின்ற மணிவண்ணன் அவர்களை பாராட்டி, கட்டையம்பட்டி சதீஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என்னுடைய மகளோட வீட்டுக்காரர் தான் என் மருமை. நல்லா நாடகம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு என் மக. இப்போ வீட்டில் நாடகம் ஆட விட்டுட்டு விருங்கிட்டு ஆடுறார். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, யூடியூப் வாயிலாக எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அதிரடி ஆல்ரவுண்டு மண்ணை யாருன்னா என் அன்பு மாப்பிள்ளை ரூபன். ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எத்தனை தடவை கண்ணில் அடிச்சிருப்பாப்புல. அருமையான வாசிப்பு. நம்ம கேரளாவில இருந்து இப்ப சண்டமலம் கூட்டு வரோம், 2 லட்சம் ரூபா கொடுத்தா சண்டமலம். ஆனா இவ ஒரு ஆளு 2000 ரூபா கொடுத்தாருன்னா, நீங்க 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளே என்னது முளைப்பாறை இல்லப்பாறையை கொண்டு போய் செலுத்தி விட்டு சேர்த்து ஒரு 500 ரூபா படிக்காசு கொடுத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு உங்க ஊர்லயே இருந்து அடிச்சு கொண்டு வருவாரு. ஆனா இதுல இருந்து உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, தமிழகத்தில் உள்ள தமிழன் கட்டி காத்த கலையை மட்டும் வாழ வைங்க தமிழ் உறவுகளே. நம்ம எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழன் போய் எந்த மாநிலத்தையும் முளைக்க முடியலை. உண்மைதானே? இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பசித்தோருக்கு உணவளித்து பாசத்தை மட்டும் காட்டித்தானே என் தமிழனுக்கு பழக்கம். யாரையும் பகச்சு வாழ எங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு விஷயமும் உலகம் புறம் போய் சேரும். இந்த நிக்கிறேன் வேணாடா நீக்குற காரியம். இங்கே ஆனந்தி ரேடியோ மாநில செய்தி இங்கே சிறந்த முறையில் தாளத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரன் எம் சுசீந்தர் அவர்கள். தாளத்தை இசைப்பார்கள். Thank you.
தம்பி, தாளத்தை கொண்டு போய் மணப்பாறல வச்சுட்டு வா, இங்க எடுத்துட்டு வாடா. அவன் பொம்பளை ஜோக்கில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஒண்ணுமே தெரியாது, சத்தியம் பண்ற வெட்டி சரா சார. அவங்க அம்மா மேல சத்தியமா இவ்வளவு தூரம் ஏன் போடுறேன்? இதெல்லாம் எங்க நீ வாங்க முடியாதுடா, நைவா போடு, போய் மண்டி ஓட்டு வாம பண்ணு. வண்டி ஓட்டாலும் நெஞ்சு பிடி தெரியவானடா. சீன் அமைப்பு எங்களது எம் கௌசல்யா, சீன் கம்பெனி அன்பு உறவுகளுக்கு நன்றி. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து வாமம் புள்ள இருக்கேன். அரை கிலோ செங்கக்கல்லை நாளாக உடைத்து அதில் தம்புட்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறான். 13 கிலோ எலும்பும் 3 கிலோ சதையும் கொண்ட எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, உண்மையிலே ரொம்ப வருஷாச்சு அந்த பிள்ளையை சந்திச்சு. இன்னைக்கு கட்டி பிடிச்சி உருளுவேன். இன்னைக்கு உங்க மண்டபப்படிதான். ஆனா நாங்க கட்டி பிடிச்சி உருளுவோம், நீங்க நீர் கஜி கூட வீட்டுக்கு போவீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, அது லேஜ்வாஜியா தொடரணும். ஏன்னா நாடகத்துல இது கலை, கலைய கலையா பார்க்கணும். நம்ம கட்டி பிடிச்சி உருள்றோம் புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு எனக்கு போன் அடிக்கிறேன். என்ன எம்கேஆர், என் பொண்டாட்டி பெட்டாக்ஸ்லாம் தடவுற இல்லைண்ணே, கை பட்டுருச்சு. அப்ப நான் ஒரு நாளைக்கு உன்னை கை வைக்க வேண்டியிருக்க முட்டேன். அதுல இருந்து நான் லேஜ்வாஜா, ஏன்னா மருதமணி ஏறி விட்டுருவேன். அவன் அப்படின்ட்டுவேன் அப்படின்ட்டுவேன் தடவுவேன். அவனை எவனை அடிக்க வந்தேன் கூட மனசு வராது. ரெண்டு அறையில செத்து போவேன், விட்டு போயிருவாங்க. ஆனா எல்லாம் உள்ள மாதிரி தினமும் அமைந்தே பண்றேன். குணசேகரன் அவரை சார்பாக 101 நன்றி. ஏ என்ன பத்து நேரம் இருக்கு ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் கூறியவரே, ஆலக்கீடே ஆலக்கிளி வழியில் குருதிய ஆசை தீர எதுவும் பேசக்கூடாது, வெட்டியா ஊருக்காசு போயிடும், உள்ள போயிருவேன். நோ ப்ரோ, மொத்த செலவு நீதான் ஏத்துக்கணும். சொல்லப்படாது ப்ரோ, நானும் மருதமணி போயிட்டோம்னா பூரா போயிடுவா, பரவாயில்லையா? ஒரு நிமிஷம் அவரை ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. ஹலோ கமிட்டி, அது சத்தம் போடுது பாடிய. இந்த அம்பளிப்பு கொடுத்த உறவுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்க எழுதுற வீச்சு எழுத்துக்கு நான் ஆள் இல்லை. இந்த நான் அப்படியே படிக்கவா? குறியவாறே அல கீரி வழியில் குருதியை ஆசை தீர தன் ஆயுளை நீட்டுகிறது. அதுபோல உன்னால் முடியும் என்று எண்ணி ஆதரவற்ற மக்களின் அனைவருக்கும் எண்ணம் எண்ணம் போல் யார் சொல்ற? ஏ அப்படி இல்லப்பா தம்பி, நீ என்னடா வேணா பிடித்து விடுறேன். இங்க வாரு பங்காளி, இதுல ஏதாவது கலைமணி பண்ணாடே, கலைமணி படி காலி. நான் இந்த 2000 நான் தரேன். ஏ என்னமோ மெடிக்கல்ல விச்சு முட்டாக்கி எழுதுன மாதிரி கிழிச்சு கிழிச்சு எழுதுறான். ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் கூறியவரே, ஆழகீரி வழியும் குருதியை ஆசை தீர தன் ஆயுளை நீடிக்கிறது. அதுபோல உன்னால் முடியும் என்று எண்ணி ஆதரவற்ற மக்களுக்கு நீங்கள் புரியும் சேவை உங்களை போல ஒவ்வொரு இளைஞனுக்கும் வர வேண்டும் என்று உங்கள் எம்கேஆர் அன்பாலயத்தை வாழ்த்தி அவண்ணமே கூறும். தலிவாசல் கண்டெடுத்த அம்மல்ராஜ் சுப்பிரமணிய அண்ணர் அவர்கள் ₹200 அன்பளிப்பு பரிமாறியுள்ளார்கள். ஏன் கலைமணி படித்தேன்? ஏன்னா வாத்தியார், வாத்தியார் ஒரு எழுத்தை தப்பாக எழுதினாலும் மாணவர்கிட்ட சரியாக சொல்லுவாங்க. இந்த வாத்தியார் என்பதை நிரூபித்த கலைமணிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். நன்றி நன்றி. ஒன்று நான் சொல்கிறேன், நான் படிக்காத ஆள், என் சர்டிஃபிகேட்லேயே 6 பாதி நின்றவன் இருக்கு. என் ஃபேஸ்புக்கில் இங்கிலீஷில் கோத்தாங்கம்மான்னு எழுதி விடுவாங்க, நான் உடனே நன்றின்றுவேன். அதை என் ரசிகர் ஃபோன் அடிச்சு, என்ன உன்னை குண்டக்க மட்டாக்க வஞ்சிருக்காங்கண்ணே, நீ நன்றி ஓட்டிருக்க வஞ்சிட்டு போகிறாங்களா?
ஆனால் படித்தவர்களுக்கெல்லாம் இந்த தமிழகத்தில் வேலை கிடைச்சிட்டா என் தமிழை எதுக்கியா போய் அயல் நாட்டுக்காரன் காலை பிடிச்சி கிடக்கணும். கிடையாது, ஒன்று சொல்கிறேன், என் தம்பி கலைமணி வாத்தியார் பிறந்தகைக்கு படித்தா, படிக்கும்போது ஒரு அரசு பள்ளியில் ஒரு வாத்தியார் வேலை கிடச்சிருந்தா அவன் பரம்பரையே காப்பாற்றிருப்பேன். இன்னைக்கு தன்னுடைய தாய் தகப்பன் தகப்பன் எந்த கலையில் இருந்தாரோ அந்த கலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்த இந்த படித்த பட்டதாரியை எம்கேஆர் வணங்குறேன். அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எங்கள் மணப்பாறை சிவகாமி அவர்கள் டான்சர் காமிக். நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா சத்து, நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா சத்து, கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காலம் தொட்டு, நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா சத்து. ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோஸ் ஏ டு ஜெட் உரிமை சின்னத்தம்பி பாம்பாட்டி பற்றி ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோஸ். ஹலோ, உண்மையிலேயே நல்லா மை செட்டு போட்டு ஏ எதுக்குப்பா அப்படி புது கொண்டாட்டி என்ன ஒன்று மாதிரி நோடிக்கிட்டே இருக்க ப்ரோ, ஒரு லெவலில் ஜெட் பண்ணுன்னா விடுங்க ப்ரோ, நீங்கள் திரிக்கிட்டே இருக்கிய காவல்துறை இருக்காங்களா? கையை கொஞ்சம் கட்டி போடுங்க. சரி, ஆண்டவர் ஒளிவு நிலையத்தாளர்களுக்கும் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் உரிமையாளர் சின்னத்தம்பி பாம்பாட்டி பட்டி அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்களை இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். புதுக்குடியார் களம் குடும்பத்தார்கள் பாம்பாட்டி பட்டி சிறி செய்யம் சிட்ஸ் தரகம்பட்டி உரிமை பி சதீஷ்குமார் அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் இங்கே மிருதங்க கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் அப்படி சொல்லு அமையபுரம் மணிவண்ணே, நீ மணிமன்னா மணிவண்ணா நல்லா இருக்க மணிவண்ணா ஜெயம் மணிவண்ணன் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களும் மணப்பாறை நாகராஜ் அவர்களும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் எந்த நாடகம் வேண்டாலும் நடத்துங்க, ஒரு நல்ல மனிதரை விட்டுறாதீங்க, நல்ல மனிதன் என்னுடைய நண்பன் ஜெயம் மணிவண்ணன் மிருதங்க அவர்களுக்கும் மணப்பாறை நாகராஜனுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டபடியே யூடியூப் ஒவ்வொரு ஆளாக பேர் சொல்ல வேணாம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். யூடியூப் எடுத்துக்கொண்டு பேப்பர் எழுதிட்டாங்களா கொண்டாடா. ஆனால் ஊர் ஊருக்கு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஏ எம்கேஆர் நாடகத்துக்கு வேணாம்ப்பா அப்படின்றா. ஏன்னு கேட்டால் அவங்க பத்து பாஞ்சு பேர் ஸ்டாண்டை போட்டு மறைச்சிக்கிறாங்க, நமக்கு பார்க்கறதுக்கு இடம் இல்லது தேவமயிரான்றா. இந்த வந்துட்டாங்க வரு பி எஸ்கே லைவ் எஸ் எம்ஆர் ராஜா திருப்பதி ஸ்டுடியோ தமிழ் சேனல் ராஜா எஸ் கே எஸ் வள்ளிதரம் மன்னம் அத்தனை யூடியூப் சேனலுக்கு நன்றி. என்னுடைய யூடியூப் சேனல் இறைவா எம்கேஆர் நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்புத்தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கல அருகாம முருகன் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார். உலகத்திலேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தக்கூடிய குருநாதர் எந்த தொழிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா குருநாதர் மனம் வந்தால் நம்ம வாழவே முடியாது. என் அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்துடைய அருமை விட்டு கொடுக்காமல் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவன்னா பெத்த தாய் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் முடிச்சுட்டு அந்த ரெண்டு பேர்த்த வெளியே இழுக்கிறேன். புது மணியாரம்பட்டி சுப்பிரமணி தனபால் சார்பாக 101 வையம்பட்டி பொறிக்கடை வையம்பட்டி பொறிக்கடை தேக்கமலை தேக்கமலை தேக்கமலை
என்னடா அர்ச்சனை பண்ற மாதிரி சொல்லி கேட்க. அத்தனை உறவுக்கு நன்றி. நன்றி. எத்தனையோ பேரு எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னேன், அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. இந்த ஆட்டுக்குட்டி வளர்க்கிற ஆள என்னைக்குமே நம்பாது. அவர் நல்ல அகத்துக்கொல, அருகம்புல்லு, தவிடு, புண்ணாக்கு, அவர் திங்கிற லட்டுருண்ட சிக்கன்லாம் செம்பரியாட்டு குட்டிலாம் திங்கிப்பா, குட்டிலேருந்து வளங்க எல்லாமே திங்கி. ஆனா அந்த கெடா குட்டி அவரை நம்பாது. வியாபாரியத்தே நம்போம். இந்த வியாபாரம் பார்க்குற வியாபாரி வந்தவனே ஆட்டை தொட்டு கும்பிட மாட்டார். கெடாய ஒரு தடவை தடவி கொட்டையை ரெண்டு தட்டு தட்டுவார். அப்போ அந்த கெடா நினைக்க நல்லா பேக்கு எதுலாம் தட்டுறானே, தூக்குண்டுலாம் திருவுறேன், காற்ற பிடி திருவுறேன், மசாஜ் பண்ணுறேன், ஆனால் வளர்த்தவனோட இந்த புறவு நல்லா இருக்கானே அப்படின்னு அவனை நம்பி போயிடும். ஆனால் அந்த ஆட்டி வியாபாரி அஞ்சு மணிக்கெல்லாம் தண்ணியை தொளிச்சு அரிப்பான அந்த கெடா மயிருக்கு தெரியாது. அதனால தான் அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க.